ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா காரைக்குடி ஜங்ஷனில் இருக்கோம். ஏன் நம்ம காரைக்குடி வந்தோம்னா, நம்ம ஊர் சைடு சரி ஓகே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த டிஎம்இ இருக்கல அந்த பேசஞ்சர் ட்ரெயின், இது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஊர் சைடு வராங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சின்ன ட்ரெயின், அதாவது அகலப்பாதை இல்லாமல் சின்ன பாதையில் ஓடி இருந்த ட்ரெயின், அப்புறம் நிப்பாட்டிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்னும் இந்த கொரோனா டைம்லாம் வந்துச்சு, அதோட வந்து ட்ரெயின் விடலை. ஸோ அப்புறம் இது கொஞ்ச நாள் கழிச்சு வெயிட் பண்ணி பார்த்தா, ரீசெண்டாக பார்த்தா எங்கள் ஊருக்கு வரும்போது ட்ரெயின் வந்துட்டு இருந்துச்சு. சரி, எங்கேருந்துலாம் ட்ரெயின் வருது அப்படின்னு பார்க்கும்போது திருவாரூர்லேருந்து காரைக்குடிக்கு ட்ரெயின் விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு, சரி ஓகே நம்மளும் அதில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் காலைல அறந்தாங்கலேருந்து ஏறி காரைக்குடிக்கு வந்தோம். வந்து பார்த்தா நம்ம ட்ரெயினோட என்ன சொல்கிறது, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி இருந்துச்சு. நம்ம ஸ்பீடு நல்லா விட்டோம். என்ன டிக்கெட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட்டு இன்டீரியரும் பார்த்துடலாம். அங்கே உள்ள வாங்க கைஸ், நம்ம இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படின்னு பார்க்கலாம். சீட்ஸ்லாம் ஃபஸ்ட்டாக தான் இருக்குது, பாத்ரூம் பேசஞ்சர் ட்ரெயின்னால சீட்லாம் நல்லா இருக்குது. வாங்க பாத்ரூம் எப்படி பார்க்கலாம். பரவாயில்ல, பழைய ட்ரெயினை கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரெயினில் நல்லா தான் இருக்குது. பாத்ரூம் நல்லா க்ளீனாக, வாட்டர்லாம் வந்து சிங்க்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, அந்த வண்டி மாதிரி இல்லை. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னா அந்த வண்டியில் வந்து ஒரு ஃபேன் ஓடாது. இதுலாம் நல்லா இருக்குது, பர்ஃபெக்ட் கண்டிஷனில் வச்சுருக்காங்க. அது வரைக்கும் நம்ம டிக்கெட்ஸ் வந்து அதிகமாக கொடுத்து வாங்கினாலும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பேசஞ்சர் ட்ரெயின் வரையா, ஆனால் நல்லா கண்டிஷன் வச்சுருக்காங்க எல்லாமே. நீங்களே ட்ரெயினோட சைடு வியூ பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு. எங்களுக்கு அறந்தாங்கிலேருந்து காரைக்குடி கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஓட்டினாங்க. நீங்களும் அந்த மாதிரி என்ன சொல்வது, ஒரு குயிக்கான டயத்தில் வந்து எந்த ஒரு டிராஃபிக் ப்ராப்ளமும் இல்லாமல் சீக்கிரம் போகலாம். இது வந்து காரைக்குடிலேருந்து திருவாரூர் வரைக்கும் உள்ள ஊர்லாம் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அந்த டைமிங்ஸும் அங்கே எத்தனை மணிக்கு எடுப்பாங்க, இங்கே எத்தனை மணிக்கு வரும் அப்படிங்கிறதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். எந்த ரூட்னாலும் கேளுங்க.